உங்க அம்மா அப்பா வருவாங்கல்ல, வெயிட் பண்ணலாமே. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை ஒத்துக்கிட்டு எந்த அம்மா அப்பா வருவாங்க டாக்டர்? முதல்ல இவங்க என்ன ஒத்துக்கிட்டோம், அப்புறம் காட்டுறேன் அம்மா அப்பாவை. செருப்படி வாங்க, செருப்படி வாங்க, செருப்படி வாங்க. மாப்ள தொட்டு பொட்டு வைங்க. எக்காரணத்தை கொண்டும் என் அனுமதி இல்லாம அவர் என்ன தொடக்கூடாது. வாங்க வாங்க வாங்க. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது லைஃப்ல செகண்ட் ஹாஃப் மாதிரி தானே. நம்ம காயத்ரி அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாத பொண்ணு, நாம தானே இருந்து எல்லாத்தையும் செய்யணும். என்ன காயத்ரி, இங்கல இன்வைட் பண்ணல, அம்மா அப்பா கூட சொல்ல முடியல, சடனா நடந்துருச்சு, சாரியா. தம்பி நான் தான் இந்த பில்டிங்கோட செக்ரட்டரி, என்ன கேட்காம இந்த பில்டிங்ல ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது, ஏன் தொட கூட முடியாது. அப்ப உங்களை கரெக்ட் பண்ணா எதை வேணா தொட்டலாமா? என்ன சொல்ற? அப்படி ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். Anyway, congratulations. Happy married life. அதான பார்த்தேன், எப்பறா இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சானு. சாஸ்திரம் சம்பிரதாயங்கிற பேர்ல நான் அவளை தொடறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ராயல் சேலஞ்ச். இதுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு சொன்னீங்கன்னா நான் தர தயாரா இருக்கேன். தம்பி அதான் சொன்னேனே, ராயல் சேலஞ்ச் ஃபுல்லுன்னு. டன். காயத்ரி வீடை ரெடி பண்ணிட்டோம், உள்ள வரலாம். இரு இரு இரு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள நுழையும் போது முத முதல்ல அவ புருஷன் அவளுடைய வலது காலை தான் கையால தாங்குறான்னு வச்சுக்க. காலங்காலத்துக்கு அவ புருஷன் தாங்குவான்னு ரிக்வேதத்திலே சொல்லிருக்க. ஏச்சேனே உள்ளவ, முட்டிக்கால போடு. சீக்கிரம் வைமா, பையன் நீட்டினே இருக்கான கைய. அபர்ணா என்னடா குசு குசுன்றா, என்ன நடக்குது? ஓகே ஆன்ட்டி. தட்டி எதுக்குமா எடுத்துட்டு வர, ஆட்டி எல்லாம் எடுத்தாச்சே. இருக்கும் கரும்பு இதுல பட்டினத்தாரே வந்து பாடிக்கிட்டு படுத்தாருன்னு வச்சுக்க, பத்தே மாசம் புள்ள சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துடும். ஆகா ஆகா ஆகா, யூஸ் பண்ணிக்கடா, யூஸ் பண்ணிக்கங்க. இதால உங்க மூட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? தாலியும் கட்டிக்குவாளா, கண்டிஷனும் போடுவாளா, யாரும் அந்த பொண்ணு? இது முறப்படி நடந்த கல்யாணம் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல. புருஷன் மட்டும் வேணும், ஆனா பொண்டாட்டி நடந்துக்க மாட்டாளா? அவ என்ன சொல்றது, ஏன் புள்ள இனிமே ஒரு நிமிஷம் கூட அவ சொல்ற எந்த கண்டிஷனுக்கும் கட்டுப்பட மாட்டான். எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப பேர புள்ள பிறப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கட்டுப்பாடு ஊருக்கு தெரியுமாடா? ஒன்னலடா குறை சொல்லுவாங்க. ஆ பொண்ணு எங்க இருக்கானு மட்டும் சொல்லுடா, அவ எப்படி ஒத்துக்க மாட்டான்னு நாங்க பாத்துக்கிறோம். முடியவே முடியாது ஆண்டி, இந்த கண்டிஷன் கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டது. என்னமா பெரிய கண்டிஷன், நீ என்ன பாண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்க? இப்படி வந்து கம்பல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதையும் செஞ்சிருப்பேன். அம்மா அம்மா அழாதம்மா, ஏற்கனவே உனக்கு நெஞ்சு வலி வரமா? ஆமா எனக்கு நெஞ்சு வலி இல்ல, ஐயோ என் நெஞ்சு வலிக்குது. பேர புள்ள வந்து என் நெஞ்சில உதச்சாதான் இந்த நெஞ்சு வலி.
காயத்ரி காயத்ரி கண்டிஷன் எல்லாம் நம்மளோட இருக்கட்டும். அவங்க விருப்பப்படி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிக்கிட்டுமே நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது நாச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னால் தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அம்மா மேலே பாசம். ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. என்னடா சரின்னு சொல்லிட்டாளா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாமா? இன்னைக்கே நல்ல நாளுடா காயத்ரி. இதையாவது செஞ்சு தொலைங்க. தயாராயிட்டேன் சகல, தயாராயிட்டேன். இவ்வளவு கஷ்டப்படுறது பேசாம தூக்கு மாத்திரை கொடுத்தா ரேப் பண்ணலாம் சகல. அம்மா பாலம் கூப்பிடணுமா? ரேப்ல எனக்கு கிக்கும் இல்ல, போலீஸ்ல மாட்டுற விருப்பமும் இல்ல. ஏமாந்த எங்க அம்மா அப்பா வச்சு அவளை பொட்டலம் கட்டுறதா எனக்கு முக்கியம். கட்டிடுவேன். காயத்ரி கொஞ்சம் நெல்லுமா? என்னம்மா அப்படி பாக்குற? இந்த விஷயத்துல அவனுக்கு சப்போர்ட்டா நாங்க நடந்துக்கலன்னா எங்க மேலதானே கோபம் வரும். இப்படி ஒரு கண்டிஷன் போட்ட மருமகளை பார்க்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அவங்கிட்ட சொல்லியிருந்தா உன்னை எங்களுக்கு காட்டியிருக்கவே மாட்டான். அவன் கோணம் அப்படிமா. அதனால தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டோம். நீ கண்டிஷன் போட்டது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம்மா. அதுல தலையில எங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா காலம் பூரா அவன் கூட வாழ போறது நீ தான். நீ போட்ட கண்டிஷனால இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்ல பிள்ளையா நாளைக்கு உன்னால எங்களுக்கு கிடைக்க போறான். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எங்க என்ன புரிஞ்சிக்காத மாமியார் மாமனாரா இருப்பீங்களோன்னு நான் ரொம்ப பயந்தேன். இப்ப எனக்கு அது பயமே இல்ல. உனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவனுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உன்னுடைய கண்டிஷன் கண்டினியூ ஆகிறதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்றோம். இப்போதைக்கு அவன் அசந்து தூங்குறதுக்கு இந்தா ரெண்டு தூக்க மாத்திரை. வா காயத்ரி. என் பக்கத்துல ஓ அங்க உட்காந்து. ஆக்சுவலி எனக்கு அவசியம் இல்ல, அம்மா அப்பாவுடைய ஆசை ஒன்னும் சொல்ல முடியல. முதல்ல இந்த பாலை குடிங்க. பால்? ஓகே. புதுமண தம்பதியினருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. தள்ளிட்டு போயிட்டே நீ நினைச்ச மாதிரி எப்பவுமே ஜாலிதான். இங்கேயே ஒண்ணு முடியல. இதுல ஊட்டி வேற போடா மண்டு. ஊட்டி மலடா சில சிலு காத்து அஞ்சு இளஞ்சோடிய ஓங்கூட காயத்ரி. ஊட்டி குளிர்ல ஒன்னுக்கு ஒன்னு உரசிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸா இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவ வயிறாக்கே கலங்கிடும். கலங்கன குட்டையில மீன் பிடிக்கிறது ஓம் வழக்கமாச்சே. போட்டியில கலந்துக்கிற அவளை முடிக்கிற. இப்ப கிளம்புற புறப்படு. இந்த பாருங்க, இந்த போட்டியில நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு இவனுக்கு அறிவும் கிடையாது பொறுமையும் கிடையாது. ஆனா போகணும்னு மட்டும் ஆசைப்படுறான். என்ன நாலு ஜோடியா போக வேண்டிய இடத்துல அஞ்சு ஜோடியா அனுப்பி வைக்க போறேன். அதுக்கு ஆக வேண்டிய சார்ஜ மட்டும் சொல்லுங்க, நாங்க கொடுத்துட்டு போறோம். எங்க கம்பெனி போர்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சீனு சீனு என்ன என்ன எல்லாம் பொக்கையோட வந்திருக்கீங்க? என்ன என்ன விசேஷம்? உனக்கும் தெரியாதா உங்க ரெண்டு பேரையும் குவிஸ் போட்ல ஜெயிச்சதுக்காக ஊட்டிக்கு அனுப்ப போறாங்க. ரெண்டு பேரும் போய் ஒரு வாரம் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. என்னங்க இதெல்லாம்? வரவேற்கிறதுல மெல்ல தழுக்கா அது அது ஆடாடா பியூட்டிஃபுல். டிரைவர் இந்த பணத்தை வச்சுக்கோ, பேலன்ஸ் நீயே வச்சுக்கோ. பணம்லாம் வேணாம் தல, இந்த அம்மாவோட நீ பின்னாடி அடிச்சு லூட்டி இந்த கண்ணாடி வழியா பார்த்தா தல செம்ம பிட்டு தல. அடா பாவீங்களா, ரியர் வியூ மிரர் வச்சிருக்கிறது பின்னாடி வர்ற வண்டிகளை பாக்குறதுக்குப்பா, பின் சீட்ல ஓடுற வண்டிகளை பாக்குறதுக்கு இல்ல, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஹாய் 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 தேங்க்யூ. கம் டார்லிங் கம்.
சாரி, என் ஒய்ஃப் சுடிதார் மாட்டுறதா சாரி உடுத்துறதான்ற கன்ஃபியூஷன் தீர்றதுக்கே ஒன் அவர் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம். பை தி வே, மை நேம் இஸ் முத்து, இதனுடைய ஒய்ஃப் கீதா. உங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், ஐம் லக்ஷ்மண், ஸ்ருதியில் இருக்கேன் சார். ஸ்ருதியில் இருக்கீங்களா சார்? லக்ஷ்மண் ஸ்ருதியில் ட்ரம்மராக இருக்கேன் சார். இது என் ஒய்ஃப். ஓ, நீங்கள் ட்ரம்மர், அது ஒய்ஃப். அடிச்சு தூள் கிளப்புங்க. அது சரி, சார் யாரு? லேடி கெட்டப்பில் வந்திருக்காரு. ஹலோ, இது என் ஒய்ஃபுங்க, பேர் பாலா. ஓ, பாலாவா? கிரிக்கெட் பாலா இல்ல பேஸ்கெட் பாலா? சும்மா ஜோக்கு சார். நீங்க? ஹலோ சார், ஐ அம் பிரகாஷ். இருந்துட்டு போங்க. இது என் ஒய்ஃப் கவிதா. ஹெல்த்தியா தான இருக்காங்க? ஆமா. பரைய பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எந்திரச்சு நிக்க வேண்டியதானே சார்? நின்னுட்டு தான் சார் இருக்காங்க. பாதி இங்க, மீதி எங்க? யோ, இல்லமா, உன் ஹஸ்பண்டோட லைஃப்ல இனிமே நீ சரி பாதிங்கறத தான் அப்படி நான் சொன்னேன். நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பேசுறீங்க. கம்பெனி சர்வர் சில கேள்விங்க கேட்கலாமா? கேட்டுக்கங்க. காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதல்ங்கிறது ஒரு காட்டாரு, கல்யாணம் ஆயிட்டா பழைய மோட்டாரு. அப்போ நான் பழைய மோட்டரா? வெரி இன்ட்ரஸ்டிங். தேங்க் யூ. நல்ல குடும்பம்ங்கிறது? நல்ல குடும்பம்ங்கிறது நல்ல தாம்பத்தியம். அதாவது குறவனுக்கு குறத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி. நீங்க இவ்வளவு போல்டா பேசுறதுனால உனக்கு கேக்குறேன், எய்ட்ஸ் தடுக்க என்ன செய்யணும்? எதுவுமே செய்யாம இருக்கிறதான் பெட்டர். உங்களால இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். சாரி, அது கஷ்டம், நான் என் ஒய்ஃபோட வந்திருக்கேன் சார். சரி சரி, எல்லாரும் உள்ள உட்காருங்க, இன்னும் ஒரு ஜோடி தான் வரணும். இன்னும் அவ்வளவு பெரிய பேக்கேஜா இருக்கு. ஓ, அது உன் ஒய்ஃபா? நல்லா பேசுறீங்க சார். ஓகே ஓகே சார், கிளம்பு கிளம்பு. அப்படிதான். அப்பா, அரேபிய குதிரை! இத ஓட்டுற ஜாக்கி யாருன்னு தெரியலையே. இவனா? இவன் தாலி கட்டிட்டு தள்ளிட்டு வந்தானா, இல்ல எவனோ தாலி கட்டினது தள்ளிட்டு வந்துட்டானா? இவனுக்கு கெட்டி மேல சத்தம்னாலே அலர்ஜி ஆச்சே. அப்படியே மாத்து, காத்து கருப்பு பட்டற போகுது. அப்படிதான் முத்து, கண்டுபிடிச்சிட்டியாடா. நீ இந்த ட்ரிப்புக்கு வர? நீ வரேன்னு தெரிஞ்சா நான் ஏன்டா வரப்போறேன்? உன் ஒய்ஃப் அது? இப்ப வரைக்கும் என் ஒய்ஃப் தான். கருப்பா இருந்தாலும் கலையா லட்சணமா இருக்காங்க. ஐயோ, கருப்பும் கருப்பு சேர்ந்து ஒரு குரூப் ஆயிரும் போல இருக்கே. இவரு, இவன் பேரு சீனு, உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அண்ணனா? ஒண்ணு விட்ட அண்ணனா? விட்ட அண்ணன், விடாத அண்ணன்லாம் வேண்டாம். அண்ணன்னா அண்ணன் தான். எப்போ உங்களுக்கு கிண்டல் தாங்க? கிண்டல் நினைக்காதீ. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாமே. பேக் எடுத்துக்கறேன். சைடு ஓபன் ஆயிருக்கே, ஊட்டி வந்தா உங்களுக்கு கொஞ்சம் உதறாது. கொஞ்சம் பேசாம ஏறுறீங்களா? பேசிக்கிட்டே ஏறக்கூடாதா?